சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக 5 பேர் பதவியேற்றனர். உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த விழாவில் நிரந்தர நீதிபதிகள் 5 பேருக்கும் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்காபூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த 2020 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் நீதிபதிகள் ஏஏ நக்கிரன், என் மாலா, எஸ் சவுந்தர், சுந்தர் மோகன், கே குமரேஷ் பாபு ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உத்தரவின் பேரில் நீதிபதிகள் 5 பேரும் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 3000 பேர் வரை பாதிக்கப்பட்டாலும் 300 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் அனைவருமே நலமுடன் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் யாருக்கும் தீவிர பாதிப்பு இல்லை எனவும் தெரிவித்தார். டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சனிக்கிழமை ஓமந்தூரார் வளாகத்தில் மாநில அளவிலான கூட்டம் நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எல்லாமே நல்லா இருக்காங்க, எல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றும் கூட கிரிட்டிக்கல் இல்லை, எல்லாமே நல்லா இருக்காங்க. உடனே இப்போ சாதாரணமாக இந்த காய்ச்சல் என்பது இந்த பருவ மழை காலங்களில் வருகிறது. இதில் என்னென்ன அதிக பாதிப்பு யாருக்கு வரும்னா, நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாதவர்கள் இதில் 1-2 பேர் பாதிப்பது என்பது இயல்பு. இதுவே 2017-2018லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் இறந்தார்கள். குறிப்பாக தருமபுரி, சேலம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் தினந்தோறும் 10-20 பேர் அந்த டெங்குவினால் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டு முழு ஆண்டுமே 3 பேர் மட்டுமே அந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை கடற்கரையில் தேசிய அளவிலான ஸ்டாண்ட் அப் பேடல் சாம்பியன்ஷிப் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கோவா, ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்களைச் சேர்ந்த 60 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பாக் ஜலசந்தி கடலில் ஸ்ட்ரீண்ட், தொழில்நுட்ப பந்தயம், டிஸ்டன்ஸ் ஆகிய 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டியில் ஆடவர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த சேகர், மகளிர் பிரிவில் விஜயலட்சுமி ஆகியோர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றனர். இன்றும் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தேசிய சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். ஓமன் நாட்டிலிருந்து சென்னை வந்த விமான பயணிகளிடமிருந்து 14 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், 200க்கும் மேற்பட்ட அலைபேசிகள், மடிக்கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓமன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பல்வேறு பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து சந்தேகத்திற்குரிய 113 பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து பல மணி நேரம் விசாரணை நடத்தியதால் அவர்கள் சாப்பிடுவதற்காக வெளியே செல்ல வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த அதிகாரிகள் அனைவரையும் சுங்கத்துறை அலுவலகத்தில் தரையில் உட்கார வைத்து வாழை இலை போட்டு திருமண வீடு போல் பந்தி பரிமாறப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் அவர்களிடம் மீண்டும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காலையிலிருந்து நள்ளிரவு வரை நடைபெற்ற சோதனையில் பயணிகளிடமிருந்து 13 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை பசை வடிவிலும் தங்கக்கட்டிகளாகவும் கடத்தி வந்திருக்கின்றனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட அலைபேசிகள், மடிக்கணினிகள், வெளிநாட்டு சிகரெட்டுகள், பதப்படுத்தப்பட்ட குங்கும பூக்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 1 கோடி ரூபாய்க்கு மேல் கடத்தல் பொருட்கள் கொண்டு வருபவர்களை மட்டுமே சட்டப்படி கைது செய்ய முடியும் என்பதால் கடத்தலில் ஈடுபட்ட 113 பேரையும் ஜாமீனில் விடுவித்தனர். இருப்பினும் இவர்களின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இன்று மாலை நெரிசல் மிகு நேரங்களில் மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இரவு 8 மணி முதல் 10 மணி வரை வழக்கமாக 9 நிமிட இடைவெளியில் 2 வழித்தடங்களிலும் மெட்ரோ ரயில் சேவைகள் இயக்கப்படும். இந்த சேவைகள் விநாயகர் சதுர்த்திக்காக சொந்த ஊருக்கு செல்வோரின் வசதிக்காக 8 மணி முதல் 10 மணி வரை 6 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். மதுரை அரசு மகளிர் கல்லூரி விடுதியில் ஆண் சமையலர்கள் நியமிக்கப்பட்டது ஆட்சியரின் ஆய்வில் தெரிய வந்ததால் விடுதி மாணவிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரி விடுதி சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக ஆட்சியருக்கு மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து விடுதியில் மதுரை கோட்டாட்சியர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி ஆட்சியருக்கு அறிக்கையை அனுப்பி வைத்தனர். இதன் பிறகு கல்லூரிக்கு சென்ற ஆட்சியர் சங்கீதா விடுதியில் ஆய்வு நடத்தினார். அப்போது ஆண் சமையலர்கள் அங்கு
பணியாற்றிக் கொண்டிருந்ததை பார்த்த ஆட்சியர் அவர்களை உடனடியாக வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து பெண் சமையலர்களை உடனடியாக நியமிக்க இயலாத காரணத்தால் விடுதி மாணவிகளுக்கு விடுப்பு வழங்கி கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டது. மேலும் இதுகுறித்து யார் கேட்டாலும் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை என கூற வேண்டும் என மாணவிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விளக்கமளித்த கல்லூரி நிர்வாகம் பெண் சமையலர்கள் தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் அவர்கள் பணியில் சேர்க்கப்படும் வரை மாணவிகளுக்கு விழாக்கால விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நடப்பாண்டில் திருப்பதி திருமலையில் இரண்டு முறை பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. இதை கருத்தில் கொண்டு பக்தர்கள் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை, திருச்சி, தஞ்சை, சேலம், கோவை, மதுரை, காரைக்குடி, கும்பகோணம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. முதல் பிரம்மோற்சவத்திற்கான சிறப்பு பேருந்துகள் செப்டம்பர் 17 தேதி முதல் செப்டம்பர் 19 தேதி வரை இயக்கப்பட உள்ளன. www.tnstc.in மற்றும் TNSTC Official ஆஃப் மூலம் சிறப்பு பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். கோவை மேயரின் சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு தொடர்பான ஆவணங்களை எரித்ததாக தகவல் பரவிய நிலையில் அதற்கு அவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு கோவை மணியக்காரன் பாளையம் பகுதியில் மேயர் கல்பனாவின் சகோதரர் குமார் சில ஆவணங்களை தீ வைத்து எரித்ததாக வீடியோ பரவியது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான ஆவணங்களைத்தான் தீ வைத்து எரித்ததாகவும் சிலர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக குமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆவணங்களை எரித்ததாக பரவும் தகவல் தவறானது என மறுப்பு தெரிவித்தார். குப்பைகளை மட்டும் தீ வைத்து எரித்ததாகவும் தவறான தகவல் பரப்புவோர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவை மாவட்டம் சிறுமுகை நகரப்பகுதியில் உலாவரும் காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். நகரப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத மூடப்பட்ட தொழிற்சாலையில் 5 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. ஆலையில் காடு போல வளர்ந்து கிடக்கும் புதர்களில் தங்கியுள்ள யானைகள் அவ்வப்போது தொழிற்சாலையை விட்டு வெளியேறி ஊருக்குள் உலா வருவது வழக்கம். இந்நிலையில் ஆலையின் உடைந்த சுவர் வழியே வெளியேறிய ஒற்றை ஆண் காட்டு யானை நகரப்பகுதியில் உள்ள சாலை வழியே உலா வந்தது. பழத்தோட்டம் என்னும் இடத்தில் சாலையில் நடந்து சென்ற யானை மீண்டும் ஆலைக்கு செல்ல வழி தெரியாததால் அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை விரட்ட முயற்சித்தனர். இதற்கிடையே இருப்பிடத்தை கண்டறிந்த யானை நிதானமாக ஆலைக்குள் சென்று மறைந்தது. இதையடுத்து ஆலைக்குள் முகாமிட்டிருக்கும் காட்டு யானைகள் எந்நேரமும் ஊருக்குள் வரலாம் என அச்சம் தெரிவித்துள்ள மக்கள் யானைகளை தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றி காட்டுக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் விலை உயர்ந்து 5,500 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 160 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 44,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை அதிகரித்து 77 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் தாக்கியதில் தந்தையும் மகனும் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் பிணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த 3 சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் சிகிச்சை பெறும் பொருட்டு பிணை வழங்கிட வேண்டும் என்றும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்ரீதருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று சிபிஐ தரப்பிலும் உயிரிழந்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆய்வாளர் ஸ்ரீதரின் பிணை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கடந்த 2020 ஜூன் 19 நாள் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட சாத்தான் குளத்தைச் சேர்ந்த தந்தை மகனான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் இருவரும் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
போதைப் பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறை எடுத்து வரும் சரமாரியான நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 15 நாட்களில் மட்டும் மாநிலம் முழுவதும் 336 போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து 1184 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற குற்றங்களை பொதுமக்கள் தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் 1058 மூலமாகவும் 9498410581 என்ற வாட்ஸ்அப் எண் மற்றும் sp.nibcid@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிவித்தால் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆன்லைன் சூதாட்ட செயலி மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 417 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மகாதேவ் ஆப் மூலமாக நடத்தப்பட்ட மோசடி தொடர்பாக கொல்கத்தா, போபால், மும்பை போன்ற நகரங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது கட்டுக்கட்டாக பணம், தங்க கட்டிகள், நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் நேபாளத்தில் இருந்து ஹரித்வார் நோக்கி சென்ற பேருந்து பிஜ்னூரில் வெள்ளத்தில் சிக்கியது. இதனால் பேருந்தில் சிக்கி தவித்த 53 பயணிகள் மீட்கப்பட்டனர். பண்டிகை காலங்களில் ஆன்லைன் வர்த்தகம் இந்த ஆண்டு 90,000 கோடி ரூபாய் வரை இருக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ரெட்சேர் என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவது 18 முதல் 20% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவராத்திரி தொடங்கி தீபாவளி வரையிலான பண்டிகை காலங்களில் சுமார் 14 கோடி பேர் ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குவார்கள் என்றும் இது 2023 மொத்த இணைய வழி வர்த்தகத்தில் விழா காலத்தில் 17% பங்களிப்பை வழங்கும் என தெரிவித்துள்ளது. கடந்த 2 காலாண்டுகளாக ஆன்லைன் வர்த்தகம் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ரெட்சீர் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் இருப்பதால் வரும் காலங்களில் விற்பனை அதிகரிக்கும் என கணித்திருக்கிறது. முன்னதாக விழா காலங்களில் விற்பனையை அதிகரிக்க பிளிப்கார்ட், அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் அதிக சலுகைகளை வழங்கி வருகின்றன. இதன் காரணமாக சிறு நகரங்களில் வசிப்பவர்களும் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கியது அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பதுக்கலை தடுக்க வர்த்தகர்கள் 2,000 டன்களுக்கு அதிகமாக கோதுமை கையிருப்பு வைக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வெளிச்சந்தையில் கோதுமையின் விலை மேலும் அதிகரிப்பதை தடுக்க இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி கோதுமை கையிருப்பு 3,000 டன்னாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்போது வர்த்தகர்கள், மொத்த விற்பனையாளர்கள், விற்பனை அங்காடிகள் ஆகியவை 2,000 டன் மட்டும் கையிருப்பு வைத்திருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையான அளவு கோதுமை கையிருப்பு இருந்தாலும் சிலர் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்த முயற்சிப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதேநேரம் உணவு பதப்படுத்துவோர், சில்லறை விற்பனையாளர்களுக்கு இருப்பு வரம்புகளில் மாற்றம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோதுமை போதுமான அளவு இருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோக்ரா தற்போது அரசு கிடங்குகளில் 255 லட்சம் டன் உள்ளதாக தெரிவித்தார். வட அமெரிக்க நாடான கொலம்பியாவில் ஆர்கிட் மலர்கள் கண்காட்சி நடைபெற்று வருகின்றன. தலைநகர் பொகோட்டாவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலர்கள் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் தலைநகரில் உள்ள தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 20வது தேசிய ஆர்கிட் மலர்கள் கண்காட்சியில் பல்வேறு வடிவங்கள், நிறங்கள் மற்றும் அளவுகளில் ஆர்கிட் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொலம்பியா, மெக்சிகோ ஆகிய நாடுகளின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து 1,000க்கும் மேற்பட்ட ஆர்கிட் செடிகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தாவரவியல் பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ஆர்கிட் மலர்களை வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டரசித்து வருகின்றனர். 4,270 வகையிலான பூத்து குலுங்கும் ஆர்கிட் மலர்கள் கொலம்பிய நாட்டின் தேசிய மலர் கட்டாலியா ஆர்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது.
திருவேற்காடு அருகே நெடுஞ்சாலைகளில் அடுத்தடுத்து வைக்கப்படும் ராட்சத பேனர்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அனுமதியின்றி குறைந்த செலவில் தரமற்ற முறையில் வைக்கப்படும் இந்த பேனர்கள் ஆங்காங்கே கிழிந்து விழும் நிலை உள்ளதால் வாகன ஓட்டிகள் சாலையை தாங்கள் அச்சத்துடன் கடந்து செல்வதாக கூறினர். இந்த பேனர்களை அகற்ற நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து திருவேற்காடு நகரமைப்பு ஆய்வாளர் விக்னேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மழுப்பலாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல்மின் நிலைய ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். வல்லூர் அனல்மின் நிலையத்தில் 40 ஒப்பந்த நிறுவனங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிலக்கரி, கொதிகலன் கையாளுதல், டர்பைன் இயக்குதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிரந்தர தொழிலாளர்களாக அறிவிக்கக் கோரி ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் நடவடிக்கை இல்லாததால் அனல்மின் நிலைய நிர்வாகம் தொழிலாளர் நல வாரியம் இணைந்து நடவடிக்கை எடுக்க கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே குப்பையில்லா நகரம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோபி நகர்மன்ற தலைவர் நாகராஜ் பேரணியை தொடங்கி வைத்த இந்த பேரணி கோபி நகரின் முக்கிய தெருக்களில் நடந்தது. இந்த நகராட்சி ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அப்போது பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மஞ்சப்பைகளை பயன்படுத்துவதை வலியுறுத்தி மாணவர்கள் பதாகைகளை ஏந்திச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவில் மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. வாரத்தில் 2 முறை நடைபெறும் இந்த ஏலத்தில் 157 மூட்டை கொப்பரைகளை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்திருந்தனர். இதில் 55 வகையான எண்ணெய் புளித்திறன் கொண்ட 7 டன் கொப்பரை பருப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. பருப்பின் தரத்தை பொறுத்து 60 ரூபாய் முதல் 76 ரூபாய் வரை கொப்பரை ஏலத்திற்கு போனது. வேலூரில் தூய்மை பணியாளர்கள் காவலர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு ஜனநாயக பொது தொழிலாளர் சங்க தூய்மை பணியாளர் பிரிவு சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா, தொகுப்பு வீடு, முறையான ஊதியம், பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கக் கோரி 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருச்சியில் டெங்கு காய்ச்சலால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். 38 வயது பெண் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய டெங்கு சிகிச்சை பிரிவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் போதிய மருந்துகளும் தயார் நிலையில் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பழனியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமிக்கு கலைஞர் விருது வழங்கப்பட இருப்பதால் இதற்காக பல்வேறு இடங்களில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பழனிக்கு வருகை தரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையையும் வரவேற்க ஏராளமான பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாஜகவினர் வைத்திருந்த விளம்பர பதாகைகள் கிழிக்கப்பட்டதால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகள் நடமாட்டத்தை கண்டறியும் வகையில் கண்காணிப்பு கேமராவுடன் கூடிய அதிநவீன முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கருவிகள் வனத்துறை மூலம் பொருத்தப்பட்டு வருகிறது. ஊருக்குள் வரும் காட்டு யானைகளால் அடிக்கடி மனித யானை மோதல் நிகழ்கிறது. இதனை தடுக்க வனத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 6 வனச்சரகங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள 18 இடங்களில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. யானைகளின் நடமாட்டம் கேமராவில் தென்பட்ட உடனே அதில் பொருத்தப்பட்டுள்ள சிம் கார்டு மூலம் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்களுக்கு வீடியோவுடன் தகவலுடன் சென்றுவிடும். அத்துடன் வனத்துறையினர் 24 மணி நேரமும் அந்த கேமராவில் பதிவாகும் காட்சிகளை கண்காணிக்கும் வகையிலும் தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 31 நாட்களில் கிடைத்த காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. திருத்தணி முருகன் கோயிலுடன் இணைந்த 30 துணை கோயில்களில் காணிக்கை எண்ணும் பணி 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் கடந்த 31 நாட்களில் 1,60,85,706 ரூபாயும் 960 கிராம் தங்கமும் 11,100 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவை அரசின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிர்வாகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக பூங்கா உதவி இயக்குநர் மணிகண்ட பிரபுவிடம் அண்ணா உயிரியல் பூங்கா தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் கோரிக்கை மனு வழங்கினார். கோரிக்கை குறித்து அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். நாகர்கோவில் அருகே திமுக பெண் நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வரவேற்கும் விதமாக நாகர்கோவில் அருகே உடையப்பன் குடியிருப்பு பகுதியில் கலைஞர் 1000 நன்றிகள் என திமுக பெண் நிர்வாகிகள் கோலமிட்டனர். அப்போது அங்கு சென்ற பாஜக நிர்வாகி ராஜேஷ் என்பவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து ராஜேஷ் மற்றும் திமுக பெண் நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள கழிவு நீரால் நோய் தொற்று அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மருத்துவமனை வளாகத்தின் உள்ளே குறிப்பாக குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு அருகிலேயே கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மேலும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் தொற்று அபாயம் உள்ளதாகவும் தெருநாய்களின் தொல்லையால் அச்சமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பரவி வரும் டெங்குவால் அச்சத்தில் இருக்கும் நிலையில் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நோயாளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் மருத்துவமனையே நோய் தொற்றுக்கு வழிவகுப்பதாகவும் உள்ளது. ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அண்ணா சிலைக்கு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் குடிநீர் இணைப்புக்காக பள்ளம் தோண்டியபோது பழமையான 5 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் அருகே குச்சிப்பாளையம் கிராமத்தில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக பள்ளம் தோண்டியபோது நடராஜர் பெருமாள் உள்ளிட்ட 13 மேற்பட்ட 5 சிலைகள் கிடைத்தன. இது தொடர்பாக நன்னிலம் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில் மேலும் சிலைகள் உள்ளதா என வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். திருச்சியில் மளிகை கடை உரிமையாளரிடம் வழிப்பறி செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காந்தி மார்க்கெட்டில் மளிகை கடை நடத்தி வரும் கிருஷ்ணகுமார் கடந்த 12 தேதி திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் ஆட்டோவை வழிமறித்து கிருஷ்ணகுமாரிடம் இருந்து 37,50,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குடிநீர் இணைப்புக்காக பள்ளம் தோண்டிய போது பழமையான 5 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் அருகே குச்சிப்பாளையம் கிராமத்தில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக பள்ளம் தோண்டிய போது நடராஜர் பெருமாள் உள்ளிட்ட 13 மேற்பட்ட 5 சிலைகள் கிடைத்தன. இது தொடர்பாக நன்னிலம் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் மேலும் சிலைகள் உள்ளதா என்பதை வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.
பழனியில் நிபந்தனையுடன் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொதினி வளவன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விதிமுறைகளை பின்பற்றி பழனி நகருக்குள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்திக் கொள்ளவும் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடற்பகுதியில் திசை மாறி இந்திய எல்லைக்குள் வந்த இலங்கை மீனவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இலங்கையின் தலைமன்னார் மேற்கு பகுதியைச் சேர்ந்த காயு சுபத்திரன் மற்றும் நிக்சன் டீலக்ஸ் ஆகிய 2 மீனவர்கள் பைபர் படகில் மீன்பிடிக்க புறப்பட்டுள்ளனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு எஞ்சின் பழுதானதால் பலத்த காற்றில் திசை மாறி இந்திய எல்லைக்குள் வந்தனர். கோடியக்கரை அருகே இருவரையும் கடலோர காவல் குழும போலீசார் கைது செய்து வேதாரண்யம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் நேபாளத்தில் இருந்து ஹரித்வார் நோக்கி சென்ற பேருந்து பிஷ்னூரில் வெள்ளத்தில் சிக்கியது. இதனால் பேருந்தில் சிக்கி தவித்த 53 பயணிகள் மீட்கப்பட்டனர். ஆன்லைன் சூதாட்ட செயலி மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 417 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மகாதேவ் ஆப் மூலமாக நடத்தப்பட்ட மோசடி தொடர்பாக கொல்கத்தா, போபால், மும்பை போன்ற நகரங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கட்டுக்கட்டாக பணம், தங்கக்கட்டிகள், நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்கள் தங்களது வங்கிக் கணக்கு உள்ளிட்ட எந்த விவரத்தையும் யாரிடமும் தர வேண்டாம் என அமைச்சர் முத்துசாமி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அமைச்சர் முத்துசாமி அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக போகிற திட்டத்தை தலைவர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். முத்தமிழர் கலைஞருடைய பெயரால் இந்த திட்டம். இந்த பணம் சாதாரண தாய்மார்களுக்கு போகிறது என்பது சில பேர் அதை தவறாக பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை ஒரு இடத்திலே அந்த போல் நடந்ததாக ஒரு தகவல் வந்தது. உடனே அதில் எச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய எந்த டீட்டெயில்ஸையும் வங்கியினுடைய கணக்கோ மற்றதையோ யாரிடத்திலையும் கொடுக்க வேண்டாம். ஏதாவது அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதிகாரிகளை அணுகி அதை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்திலே அதை தெரிந்து காட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லிச்சு. அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் சொல்றது வந்தோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் வருகிற 18ஆம் தேதி நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. முன்னதாக தமிழக அரசின் கோரிக்கையின் அடிப்படையில் காவிரியிலிருந்து வினாடிக்கு 5000 கன அடி வீதம் நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டது. ஆனால் தங்களது அணைகளில் நீர் இருப்பு குறைவாக உள்ளதாக கூறி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. அதைத் தொடர்ந்து அம்மாநில முதல்வர் தலைமையில் கர்நாடக அரசு அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்தி அதில் விவாதித்தது. இதற்கிடையில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் சிவக்குமார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்திருக்கிறார். அப்போது கர்நாடக முதல்வர் எழுதிய கடிதத்தை வழங்கி தண்ணீர் திறக்க நிர்பந்திக்க கூடாது என மத்திய அமைச்சரிடம் சிவக்குமார் கோரிக்கை விடுத்தார். மேலும் வருகிற 21ஆம் தேதி காவிரி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டத்திற்கு அதன் தலைவர் ஹல்தர் அழைப்பு விடுத்திருக்கிறார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 3000 பேர் வரை பாதிக்கப்பட்டாலும் 300 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் அனைவருமே நலமுடன் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் யாருக்கும் தீவிர பாதிப்பு இல்லை என தெரிவித்தார். டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சனிக்கிழமை ஓமந்தூரார் வளாகத்தில் மாநில அளவிலான கூட்டம் நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் ஓராண்டுக்குள் நிறைவடையும் என இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் தலைவர் சிவன் கூறியுள்ளார். ஏவுதளம் அமைக்கப்பட்டால் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அவர் கூறினார். குலசேகரப்பட்டினம் வந்து அது வந்து இந்த லேண்ட் வந்து மொத்தம் முக்கியமாக வந்து 2400 ஏக்கர் லேண்டு தேவைப்படும். அதில் வந்து இப்போ 2500 ஏக்கர் வந்து கையெழுத்து வந்து வந்து சேர்ந்துருச்சு. வந்து ஐஎஸ்ஆர்ஓக்கு வந்து 400 ஏக்கர் லேண்டு வந்து இந்த நவம்பருக்குள்ளால வரும். அது மாதிரி வந்து அந்த உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே உள்ள பில்டிங் கட்டுறதுல பில்டிங் அதுவும் டெண்டர் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பில்டிங் கட்டுறது அந்த காமௌண்ட் வால் எல்லாம் வந்து 12 மாதத்துக்குள்ளே நடத்த முடியும். 12 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து எல்லாம் முடிய போகுது. அதனால் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளால வந்து அங்கேருந்து ராக்கெட்டு வந்து விடுறதுக்கு ஏஎம் கரெக்டாக இருக்கும். வந்து வண்டலூர் உயிரியல் பூங்காவை அரசின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிர்வாகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பாக பூங்கா உதவி இயக்குநர் மணிகண்ட பிரபுவிடம் அண்ணா உயிரியல் பூங்கா தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் கோரிக்கை மனு வழங்கினார். கோரிக்கை குறித்து அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் கூறினார். திருச்சியில் மளிகை கடை உரிமையாளரிடம் வழிப்பறி செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காந்தி மார்க்கெட்டில் மளிகை கடை நடத்தி வரும் கிருஷ்ணகுமார் கடந்த 12ஆம் தேதி திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் ஆட்டோவை வழிமறித்து கிருஷ்ணகுமாரிடம் இருந்து 37,50,000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 10,000 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த மாதம் குறைந்துள்ளது. ஆகஸ்டில் ஏற்றுமதி 3,448 கோடி டாலராக இருந்ததாகவும் இது முந்தைய ஆண்டின் ஆகஸ்டில் நிகழ்ந்த ஏற்றுமதியை விட 6.86% குறைவு என்றும் மத்திய அரசின் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்றுமதியைப் போல இறக்குமதியும் ஆகஸ்டில் சரிவு கண்டுள்ளது. ஆகஸ்டில் 5,864 கோடி டாலராக இருந்ததாகவும் இது முந்தைய ஆகஸ்டை விட 5.23% குறைவு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசமான வர்த்தக பற்றாக்குறை 2,416 கோடி டாலராக இருந்ததாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நடப்பாண்டின் முதல் 5 மாதங்களில் ஏற்றுமதி இறக்குமதி இரண்டுமே குறைந்திருக்கிறது.